இப்பொழுது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் முதலீடு தொடர்பான நூல்கள் வரிசையில் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்கிற ஆங்கில நூல் இப்போது வெளியாகியிருக்கிறது. பொருளாதாரம் தொடர்பான செய்திகள், கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகளுக்கு எங்கள் புதிய இணையதளமான www.moneypechu.com-க்கு வருகை தாருங்கள். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பேண்டமிக் முடிஞ்சப்புறம் முதல் நல்ல நியூஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ தான் வந்திருக்கு. இதை ஒரு வாட்டி நான் வந்து தத்துவ பேச்சுன்னு என்னோட சேனலில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஓப்பனாக எக்கனாமிக் டைம்ஸில் எழுதிட்டாங்க. பட் இது அரசல் புரசலாக எனக்கு இருக்கிற நண்பர்கள், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள்லாம் என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, சடனாக வந்து வெளிநாட்டில் வந்து நிறைய பணத்தை செலவு பண்ணுறாங்க. தனியாக கவர்மெண்ட் பணம் செலவு பண்ணுது. மூணு ஸ்டிமுலஸ் செக் அமெரிக்காவில் போயிடுச்சு, ப்ளஸ் ஜீரோ இன்ட்ரெஸ்ட்ல பல கம்பெனிகள் பாரோ பண்ணுறதுனால நிறைய கம்பெனிங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊரில். இதனால ஐடி பேக்எண்டில் நிறைய டிமாண்ட் வந்துருச்சு. அதனால இந்த நம்பர்ட்ட இருக்கிற ஐடி கம்பெனிகள்லாம் சூப்பராக ரிசல்ட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் நான் உங்கள்கிட்ட ரெண்டு கம்பெனியும் பேசினேன், ஒன்று டெக் மஹிந்திரா, இன்னொன்று நம்ம இன்ஃபோசிஸும் ஒரு வருஷத்தில் சூப்பர் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. டெக் மஹேந்திரா இந்த ரிசல்ட் வந்தப்புறம் 10% மேலே போயிடுச்சு. இந்த ரெண்டு கம்பெனியை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். இந்த கம்பெனி எல்லாம் பேர் இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணம் அவங்களுக்கு டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறைய பிக்கப் ஆயிருக்கு. ஏன்னா வெளிநாட்டில் நிறைய பணம் இருக்கிறதுனால இதோட ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் நம்ம ஊரில் மக்களுக்கும் வரணும். பிஸ்னஸ் நிறையா வர்றதுனால ஆட்கள் ரொம்ப கம்மி. புது பசங்களை பிடிச்சி போட்டு நீங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது. இந்த பேண்டமிக்னால லாஸ்ட் இயர் எல்லா ஐடி கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா ஐடி கம்பெனிலையும் சம்பளத்தை பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. போன வருஷம் 20% தான் ஏற்றின சம்பளத்தை இந்த வருஷம் 60%-100% ஏற்றிருக்காங்க. இந்த டிமாண்ட் ரொம்ப ஆனதுனால பெரிய கம்பெனிலேருந்து நிறைய பேர் புது ஸ்டார்ட் அப், புது சர்வீஸ் ஆரம்பித்த கம்பெனிக்கெலாம் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விப்ரோலேன் டிசிஎஸ், டிசிஎஸ்லேன் விப்ரோ, இது மாதிரி பெரிய கம்பெனிக்குள்ளேயும் நிறைய சேர்ன் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னா, ரொம்ப நாள் ஸ்டாக்னண்ட்டாக இருந்த சம்பளத்தை இப்போ மற்ற கம்பெனிகள் ஏற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பயங்கர டிமாண்ட் இருக்குது. இப்போ எது மாதிரி ஆளுக்களுக்கு டிமாண்ட் இருக்குது? 5-7 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு, அதில் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் டிமாண்ட் இருக்குது. பேக்எண்ட் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நிறைய டெவலப்மெண்ட்டு, நிறைய டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது. ஆனால் இப்போ ரியலாக வந்து ஸ்டோரி வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டாவை யாரெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியுமோ அவங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸில் நிறைய வேலை இருக்குது. அதுக்கு நிறைய கோர்ஸும் ஆரம்பித்து 1-1.5 லட்சம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா டேட்டா இன்ஜினியரிங்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட் வந்து, அதுலேயும் நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட்னால நிறைய பேருக்கு வேலை கிடச்சிட்ருக்கு. இது நிறைய வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. டோட்டலாக இப்போ வந்து சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்களே யூகிக்கலாம் எப்படி இந்த மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு. டோட்டலாக 100 பேர் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணாங்கன்னா 55-57% வந்து வேலை ஆஃபர் வாங்கிட்டு இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 30%க்கு மேலே நான் நிச்சயமாக இந்த வேலையில் சேடுறேன்னு சொல்லிட்டு சேர்றதுக்கு முன்னாடி ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. அது ஏன் இப்படி நடக்குதுன்னா, வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட நெகோசியேட் பண்ணுறாங்க. என்கிட்ட இவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கு, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடிஞ்சால் நான் இருக்கேன், இல்லாட்டா நான் வெளியில் போகிறேன்னு அப்படின்னு போகிறாங்க. இதனால் இன்னும் நிறைய வேலையை ரீட்டைன் பண்ணுறதும், வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு தாவறதும் நிறைய இருக்குது. எனக்கு வர கன்சல்டிங் கால்லையே நிறைய பேர் இது மாதிரி ஷிஃப்ட் ஆகிறத நான் பார்க்குறேன். அதனால இப்போ பாஸ் அவுட் ஆனவங்க 2-3 வருஷம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா கூட நீங்கள் இந்த பூமில் யூஸ் பண்ண முடியும். எப்படின்னுங்கிறத நான் சொல்லிடுறேன். 3 சைட்டு நான் சொல்கிறேன். சிம்ப்ளி லேர்ன் ஒன்று இருக்குது, உடுமின்னு இருக்குது, கேன் அகாடமின்னு இருக்குது. இந்த 3 சைட்டில் அப்புறம் கோர்ஸியான்னு 1 சைட் இருக்குது. இந்த 4 சைட்டில் டோட்டலாக எல்லா கோர்ஸும் ஃப்ரீயாக தான் நடத்துகிறாங்க. சர்டிஃபிகேஷன் வேணும்னா தான் நீங்கள் காசு கொடுத்து சர்டிஃபிகேஷன் படிக்கணும். இந்த கோர்சஸ் 1 மாதம், 2 மாசம் இல்லை 3 மாசத்துக்கு கூட இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க. இந்த கோர்சஸில் நீங்கள் படிச்சீங்கன்னா, தேவையாக இருந்தால் பெரிய கம்பெனினா சர்டிஃபிகேஷன். இந்த கோர்சஸை நீங்கள் கரெக்டாக படித்து நான் சொன்ன டாப்பிக்லாம் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக வேலையில் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஸ்கில்ஸ் ரஸ்டியாக இருந்தாலும் ஆள் இல்லாத சமயத்தில் யாராவது வந்தால் போகிறோன்னு எடுத்துப்பாங்க.
அதனால யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, பேண்டமிக்ல வந்து சாஃப்ட்வேர் போகணும்னு நினைச்சவங்க ஆனா வேற இடத்துல மாட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி, நான் சொன்ன இடத்துல எல்லாம் கோர்ஸ் போயிட்டு அங்கேருந்து மாறினீங்கன்னா உங்களுக்கு ட்ரீம் ஜாப் கிடைக்கும். சில பேர் லோ எண்ட் ஜாப்ல மாட்டியிருப்பீங்க, சாஃப்ட்வேர்ல உங்களை ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு தாவினாலும் உங்களுக்கு ஜாஸ்தி சம்பளம் கிடைக்கும். இது நம்ம ஏன்ஷியன்ட் மித்தாலஜியில கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி தான். ஒரு கோர்ஸ்லேருந்து இன்னொரு கோர்ஸ் தாவறதுங்கிறது நம்மளோட ஸ்கில்லும் தைரியமும் பொறுத்து தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து சர்டிஃபிகேஷன் போடுறதுக்கு பதில இந்த கோர்ஸ்லேயே நிறைய படிச்சீங்கன்னா சர்டிஃபிகேஷன் இல்லாமே பேசி ஹெச்ஆரை கரெக்ட் பண்ணி உங்களால் முடியும். ஆனால் உங்களுக்கு தைரியம் இருக்கணும்னா இந்த கோர்ஸ் டிஜிட்டல் சர்டிஃபிகேஷனை வாங்கிட்டு கூட நீங்கள் போகலாம். இது ஒரு புது டெவலப்மெண்ட்டு. இதில் ஸ்டார்ட் அப்ஸில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்ததுனால எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனிலையும் ஆள் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு டெஃபினட்டாக வேலை கிடைக்கும். ஒன்லி திங், நீங்கள் மனம் கட்டு ஒரு 3-4 மாதம் எஃபர்ட் போடணும். ஆர் ப்ரோக்ராமிங், பைத்தான், இது மாதிரி டேட்டா ஸ்க்ரேப்பிங் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக வரும். இன்னொன்று, இது எம் ஃபீல்டே நான் பார்க்குறேன், சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு புது ஃபீல்ட் ஆகி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதனால ஃபேஸ்புக்கில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, யூடியூப்பை வச்சு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, லிங்க்டினை வச்சு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, ட்விட்டரை வச்சு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் ஹோல்சமாக யூஸ் பண்ணி எப்படி சோசியல் மீடியாவில் ஒரு பிராண்டோட இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமை எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் வச்சு புது கஸ்டமர்ஸை எப்படி உங்கள் பிராண்டுக்குள்ளே இழுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில் ஆகிடுச்சு. இதுக்கும் நிறைய கோர்சஸ் இருக்கு மெட்டீரியல். இந்த கோர்சஸ்ல படிச்சு நம்ம சும்மா வயாடிட்டு வயாட்டுக்கு பண்ணிட்டு இருந்த ஃபேஸ்புக்கும் யூடியூபும் ட்விட்டர் இதெல்லாமே ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு புது இவால்விங் ஃபீல்டு. எங்கேயும் பயங்கரமா டேலண்ட் ஷார்டேஜ் இருக்கு. யாராவது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி விஷயத்தை நீங்க ஒரு இடத்துல 2-3 வருஷம் கத்துக்கிட்டீங்கன்னா உடனே நீங்க மேனேஜர் ஆயிடலாம். நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல 2-3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கன்சல்டன்ட் மாதிரி மாறிடுறாங்க. ஒரு இடத்துல நான் சோசியல் மீடியா மேனேஜராக இருந்தேன்னா அங்கே ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன்னு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா என்னால் மற்ற புது கம்பெனிக்கும் சின்ன கம்பெனிக்கும் அட்வைசராக முடியும், மல்டி டாஸ்க் பண்ண முடியும். இது பேண்டமிக் முடிஞ்சு வந்த புது காலம். ஏன்னா முன்ன மாதிரி வந்து பயந்து எல்லாரும் கடைக்கு ஓடி வர்றது கிடையாது. கடைகளும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சோசியல் மீடியா மூலமாக கஸ்டமர்ஸை இழுக்கணும், ப்ராடக்டை விற்கணும். அதுக்கு இது வந்து ஒரு புது டூலு. இத்தனை நாள் நீங்க விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தது சீரியஸா போகும். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்க பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. என்னோட 2 புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்கு. அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்திலயோ தமிழ்லயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க.